ஹை காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் பிக்சலில் பிஎக்ஸ் டோக்கனை வந்து எப்படி இன்னும் அதிகமாக நம்ம வந்து கிளைம் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் வீடியோ இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எதனால் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் அந்த நாட் பிக்சல் லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போயிட்டு ஜாயின் பண்ணி இப்போவே நீங்களும் ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஸ்ட்டில் போயிட்டு எல்லாருமே நீங்கள் வந்து மேக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே மேக்ஸ் பண்ண பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து இதில் எப்படி அதிகமாக வந்து பிஎக்ஸ் டோக்கனை வந்து கிளைம் பண்ணுறது, அதாவது அந்த டோக்கன் ஏர்ன் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், மேலே பார்த்தீங்கன்னா இமோஜின் இருக்கும், அதில் போயிட்டீங்கன்னா கேட்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து மேலே தேர்டாக இருக்க பாருங்கள், அந்த இமோஜி வந்து செலக்ட் பண்ணேன். இங்கே வந்து ஏகப்பட்ட இமோஜி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் எதனா ஒரு இமோஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது அந்த இமேஜ் எதனா ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால நான் வந்து இது செலக்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் ஓகேனா நீங்கள் வந்து இதையும் கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த டாக் எமோஜி பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த எமோஜி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவுக்கு வரும். ஏன்னா இந்த ஏரியாவில் தான் அந்த ஒரு எமோஜி பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அந்த ஒரு சிம்பிள் அந்த டாகோட சிம்பிள் இருக்குது. அந்த ஒயிட் கலர் டாகை சுற்றி பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா கலர் கலராக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா செதறி கிடக்குது. அந்த பிக்சல் எல்லாமே நீங்கள் வந்து பிளாக் கலரில் மாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 7 பவர் இருக்குது, அதை வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெயிண்ட் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு ஏறுது, ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அது வந்து என்னன்னா பக்னால தான் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு அது 12 பாயிண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வந்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாட் பிக்சலில் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிஎக்ஸ் டோக்கனை ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழினா இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. இது வந்து 12 வருது, அதாவது 20 பவர் × 12 போட்டிங்கன்னா எங்கேயோ பாயிண்ட்ஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற டாக் அந்த சிம்பிள் ஒயிட் கலர், அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு எதாவது கலராக இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் தொட்டு அந்த இடத்துல பிக்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இது வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல என்ன பிக்சல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் பண்ண மட்டுமே தான் நீங்கள் மற்றதுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி பண்ண மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா அந்த 12 பாயிண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட, ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்கிரேட் பண்ணி 0 தான் வச்சுருந்தேன். இந்த நேற்றுலேருந்து இன்னைக்கு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா 5000 பக்கம் வந்துட்டு. சரி ஓகே கைஸ், நாட் பிக்சலை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்தாலுமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ கூட லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டெலிகிராம் சேனல் லிங்க்கை மறக்காமல் தொட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.